ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். பல நேரத்தில் நம்ம பார்த்து வியந்த அமேசிங்கான மேஜிக்கலுக்கு பின்னாடி ரொம்பவே சிம்பிளான ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளும் அதை செஞ்சு அசத்தலாம். அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டேவிட் பிளேனுடைய 360 degree ஆர்ம் ரொட்டேட்டிங் ட்ரிக்லேருந்து ஃபேமஸ் மெஜிஷியன் காப்பர்ஃபீல்ட் வெறும் ஒரு பென்சிலை வச்சு பண்ண ட்ரிக் வரைக்குமான மேஜிக்கையும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிம்பிளான சீக்ரெட்டையும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்காகவே ஏகப்பட்ட ரகசியங்கள் காத்துட்ருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The SpongeBob trick. இந்த ஆசாம் SpongeBob trick-ஐ வச்சு நீங்க யாரை வேணும்னாலும் இம்ப்ரஸ் பண்ணலாம். ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல மெஜிஷியன் ஸ்மூத்தினி ஒரு பாக்ஸுக்குள்ள இருந்து ரெண்டு SpongeBob-ஐ எடுத்து ஒன்னு அவரோட கையிலையும் இன்னொன்னு ஜட்ஜோட கையிலையும் வச்சு நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ண சொல்லிடுறாரு. ஆப்ரகடோப்ரா மெஜிஷியன் அவரோட கையை ஓபன் பண்ணும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி அந்த SpongeBob மறைஞ்சிடுது. ஆனால் அதோட முடியல. இப்போ ஜட்ஜுடைய கையை ஓப்பன் பண்ணும்போது அந்த ரெண்டு SpongeBob-உமே கைக்குள்ளே தான் இருந்தது. எப்படி இந்த ட்ரிக்கை பண்ணியிருப்பாரு? அந்த சீக்ரெட் இதோ. முதல்ல மெஜிஷியன் அந்த SpongeBob-ஐ பாக்ஸுக்குள்ளே இருந்தே கொண்டு வரல. ஃபர்ஸ்டே அந்த SpongeBob-ஐ அவர் கைக்குள்ளே மறைச்சி வச்சிருந்தாரு. அதுதான் கரெக்டான டைமில் ரிலீஸ் பண்ணாரு. அடுத்து முதல் பாலை எடுத்து அவர் லெஃப்ட் ஹேண்டில் வைக்கிறத பார்த்துருப்போம். ஆனால் அது உண்மையே இல்லை. அவர் லெஃப்ட் ஹேண்டில் வைக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதை அவர் ரைட் ஹேண்டில் தான் மறைச்சி வச்சிருந்தாரு. இதை ரிட்டென்ஷன் மூவ்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு பாலையும் எடுத்து அவர் ரெண்டு பாலையும் அவர் கைக்குள்ள இந்த பொசிஷனில் தான் வச்சிருக்காரு. SpongeBob-ஐ கரெக்டான பொசிஷனில் வச்சோன்னா அது ஒரே பால் மாதிரி தான் தெரியும். அதை தான் குயிக்காக ஜட்ஜுடைய கையில் வச்சு நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ண சொல்லிடுறாரு. இப்போ கடைசியாக ஜட்ஜுடைய கையை ஓப்பன் பண்ண சொல்லி எல்லாமே மேஜிக்கால் நடந்த மாதிரி நம்ப வச்சிடறாரு. தி ரைசிங் ரிங் ட்ரிக். இதில் மெஜிஷியன் அந்த ரிங்கை ஒரு லேசான நூல் மூலியமாக மேல் நோக்கி நகர வைக்கிறத பார்க்க முடியும். இதோட சீக்ரெட் ரொம்பவே சிம்பிள் தான். அவர் இதில் யூஸ் பண்ணது நூல் இல்லை, ரப்பர் பேண்ட். இந்த ரப்பர் பேண்டில் தான் அந்த சீக்ரெட்டே இருக்கு. ரப்பர் பேண்டை லென்த்தாக கட் பண்ணி ரிங்கை அதுக்குள்ளே போட்டு ரப்பர் பேண்டுடைய பாதி பகுதியை மட்டும் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிடுவார். மீதி பகுதியை ரைட் ஹேண்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாத மாதிரி மறைச்சி வச்சிடுறாரு. இப்போ ரைட் ஹேண்டில் உள்ள அந்த மீதி ரப்பர் பேண்டை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ண பண்ண அந்த ரிங் தன்னால் மேல் நோக்கி நகர்ற மாதிரி தெரியும். நிஜத்தில் அந்த ரப்பர் பேண்டு தான் இந்த ரிங்கை மேல் நோக்கி கொண்டு போகும். த இம்பாசிபிள் லிஃப்ட். இந்த ட்ரிக் நம்ம லிஸ்ட்டில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. த கிரேட்டஸ்ட் மெஜிஷியன் டைனமோ டேவிட் ஹேங்கிற ஃபேமஸ் பாக்ஸர் கிட்ட இந்த ட்ரிக்கை பெர்ஃபார்ம் பண்ணார். முதல்ல டேவிட் கிட்ட டைனமோ அவரை லிஃப்ட் பண்ண சொல்கிறாரு. அவர் பாக்ஸருங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக அவரை தூக்கிடுறாரு. ஆனால் செகண்ட் டைம் டைனமோ அவர் கண்களை பார்த்துட்டு லிஃப்ட் பண்ண சொல்கிறாரு. இங்கே தான் எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி பாக்ஸர் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் டைனமோவை தூக்கவே முடியல. டேவிடாலேயே இதை நம்ப முடியல. இந்த ட்ரிக்குடைய சீக்ரெட் என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிற முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ குயிக்காக சீக்ரெட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த ட்ரிக்கோடைய சீக்ரெட் ரொம்பவே சிம்பிளான ஒன்று தான். இதில் மெஜிஷியன் பாக்ஸருடைய முழங்கையில் ப்ரெஷர் அப்ளை பண்ணி தான் இந்த ட்ரிக்கை பண்ணார். இதை நல்லா பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைம் தூக்கும்போது மெஜிஷியன் பாக்ஸருடைய முழங்கையில் எந்த ஒரு ப்ரெஷரையும் அப்ளை பண்ணியிருக்க மாட்டார். அதனால் டைனமோவை ஈஸியாக லிஃப்ட் பண்ணிடுறாரு. ஆனால் அதுவே செகண்ட் டைம் தூக்கும்போது டைனமோ டேவிடோடைய முழங்கையை ஒரு பாயிண்டில் அழுத்துறது தெளிவாக தெரியும். இப்படி ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்போது அவருடைய கை ஒரு ஆங்கிளுக்கு மேலே ரொட்டேட் பண்ண முடியாமல் லாக் ஆகிடும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் டைனமோ இந்த அமேசிங்கான மேஜிக்கை பெர்ஃபார்ம் பண்ணார். நீங்களும் இதை ட்ரை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை அசத்துங்க. கேன் ஆன் அ கார்ட். மெஜிஷியன்ஸ் ஏகப்பட்ட அமேசிங்கான பேலன்சிங் ஆக்டை பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் இந்த ட்ரிக் ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று. மெஜிஷியன் சிம்பிளாக ஒரு கார்டுக்கு மேலே கேனை வச்சு கையை எடுத்ததும் மேஜிக்கலாக கேன் கார்டுக்கு மேலே இம்பாசிபிளாக பேலன்ஸ் ஆகியிருந்தது. இந்த ட்ரிக்கோடைய சீக்ரெட் அந்த கார்டுடைய பேக் சைடில் தான் இருக்குது. பேக் சைடில் ரெண்டு கார்டை ஒன்றா ஸ்டிக் பண்ணி அதை இந்த மாதிரி சென்டராக ஃபோல்ட் பண்ணி ஒரு டீ ஷேப்பை உருவாக்கிறாரு. அந்த டீ ஷேப் மேலே தான் இந்த கேனை ஈஸியாக பேலன்ஸ் பண்ணார். 360 degree ஆர்ம் ரொட்டேட்டிங் ட்ரே. உங்கள் கையை தரையில் வச்சு கம்ப்ளீட்டாக 360 degree ரொட்டேட் பண்ண முடியுமா? அது சாத்தியமே இல்லைன்னு தானே நினைக்கிறீங்க. ஆனால் இங்கே டேவிட் பிளேன்கிற மெஜிஷியன் செஞ்சிருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா அவர் கையை கம்ப்ளீட்டாக 360 degree ரொட்டேட் பண்ணுவார். இதுக்கு பின்னாடியும் ஒரு சிம்பிளான ட்ரிக் தான் இருக்குது. இதில் மெஜிஷியன் அவர் கையை ஒரு வித்தியாசமான பொசிஷனில் தான் தரையில் வச்சிருப்பார். அவர் கையை நார்மலாக தரையில் வைக்கிறதுக்கு பதிலாக முதல்லையே 180 degree கையை திருப்பி அதுக்கப்புறம் தான் தரையில் வைப்பார்.
இந்த பொசிஷன்ல வைக்கும்போது கையை 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் லாங் ஸ்லீவ்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கை இருக்கிற பொசிஷன் வெளியே தெரியாது. பார்க்குறவங்களுக்கும் இது ஒரு இம்பாசிபிள் ட்ரிக் மாதிரி தெரியும். பென்சில் த்ரூ அ டாலர் பில். காப்பர் ஃபீல்ட் ஒரு ஃபேமஸ் மெஜிஷியன். அவர் ஒரு ட்ரிக்கை பெர்ஃபார்ம் பண்ண ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு டாலர் நோட்டை வாங்கி அந்த நோட்டுடைய சென்டரில் ஒரு பென்சிலை இன்சர்ட் பண்ணி நோட்டு வழியாக இன்னொரு சைடுக்கு கொண்டு வந்துடுறாரு. அது ஆடியன்ஸுக்கு நல்லாவே தெரியுது. இப்போ அந்த பென்சிலை சைடாக மூவ் பண்ணி அந்த நோட்டை சென்டராக கிழிச்சிடுறாரு. ஆடியன்ஸுக்கு அந்த நோட் கிளியர சத்தம் நல்லா கிளியராக கேட்குது. ஆனால் மெஜிஷியன் அந்த நோட்டை ஆடியன்ஸ் கிட்ட காட்டும்போது அது மேஜிக்கலாக கிளியாமல் அப்படியே இருந்தது. இந்த ட்ரிக்கை எப்படி பண்ணியிருப்பாரு அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ குயிக்காக சீக்ரெட்டுக்குள்ள போயிடலாம். இந்த ட்ரிக்கோடைய சீக்ரெட் அந்த மேஜிக் பென்சிலுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கு. எஸ், காப்பர் ஃபீல் யூஸ் பண்ணது ஒரு கிமிக் பென்சில் தான். அந்த பென்சில் ஒரு கவரால் அட்டாச் ஆகி இருக்கும். அந்த கவர் பென்சிலுடைய கலரை மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பென்சிலுக்கு மேட்ச் ஆகாத கலரில் உள்ள கவரை யூஸ் பண்ணோன்னா இந்த ட்ரிக் ரொம்ப ஈஸியாக புரியும். இங்கே மெஜிஷியன் ஃபஸ்ட்டே கேர்ஃபுல்லாக பென்சில் உள்ள கிமிக் கவரை நோட்டுடைய சென்டரில் வச்சு பென்சிலை மட்டும் எடுத்துடுறாரு. இதில் ஆடியன்ஸ் கிட்ட காட்டும்போது ரைட் ஹேண்டால் அதை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்காரு. இப்போ கவருடைய பேக் சைட் வழியாக பென்சிலை இன்சர்ட் பண்ணி ஆடியன்ஸை நோட் வழியாக இன்சர்ட் பண்ண மாதிரி நம்ப வச்சிடுறாரு. இதில் இந்த பார்ட் தான் கிமிக், அது நல்லாவே தெரியும். இப்படி தான் இந்த ட்ரிக்கை பண்ணாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.